ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானே போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது டிசம்பர் மாத ராசி பலம். டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, மார்கழி 1 டிசம்பர் 17 தேதி மார்கழி 1 மாத பிறப்பாக இருக்குது. இந்த மார்கழி மாதம் முழுக்க கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, 23 தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டால் நமக்கு மோட்ச பிராப்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். 27 தேதி அறுத்திரா தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யும் போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும். சரி, டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசிநாதன் ராசி கேலிருந்து ராசியை பார்க்குறாரு. மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், எழுத்து டாக்குமெண்டேஷன் இது தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். மூன்றாம் வீட்டின் அதிபதி உங்களோட ராசிக்கு 6 மறைஞ்சிருந்தாலும் ஆட்சி பெற்று செவ்வாயோடு இருக்கிறதுனால அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கும். மனசில் புது தெம்பும் தைரியமும் ஏற்படும். 4 வீட்டின் அதிபதி அடுத்த கேந்திரத்தில் இருக்கிறதுனால வண்டி வீடு வாகனம் சொத்து தொடர்பான நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். லாபாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி சொந்தத்தினால ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நன்மையை தரும். பூமி இடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எழுத்து டாக்குமெண்டேஷன் கமிஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதத்தில் அமையும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தரக்கூடிய நல்லது ஒரு மாதம். உங்களோட 5 வீட்டின் அதிபதி 5 இருக்காரு. அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். குலதெய்வ அனுகூலம் உண்டு. குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலும் சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாக்கா 14, 15, 16 மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. இந்த மாதம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பும் உங்களுக்கு தரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.